ஹாய் ஹலோ, வெல்கம் டு அன்னை இல்லம். இந்த பதிவில் என்ன காட்ட போகிறோம்டா, நாங்கள் ஃபிஷ் ரோஸ் தான் செய்து காட்ட போகிறோம். அதுக்கு தேவையான மீன் வாங்கி வச்சுருக்கிறோம். இது வந்து சீ பேஸ் மீன். இதைத்தான் நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணி இதில் ஃபிஷ் ரோஸ் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எப்படி ரோஸ் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மீன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. செதில் எடுத்து வால் வெட்டி உள்ளே இருக்கிற குடல் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இதுக்கு கட் போட போகிறோம். மசாலா போடுறதுக்கு உள்ள ஊறுறதுக்காக நாங்க இப்படி கட் போடுறோம். மீனுக்கு மசாலா ரெடி பண்ணி இருக்குது. இது வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி புளி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒலிவ் ஆயிலும் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு கிடக்குது. இந்த மசாலா வந்து உங்களோட காரம், உங்களோட உப்பு டேஸ்ட், புளி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பூச போகிறோம். பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இது வந்து டேஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஃப்ரையோட ஒட்டி அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது பூசி இருக்குது. நல்லா இருக்கும். நாங்கள் ஒலிவ் ஆயிலும் இதுக்கு விடுவோம். இப்போ நாங்கள் ஃபிஷ்ஷை வச்சு அதுக்கு மசாலா தடவ போகிறோம். இப்போ மீனுக்கு நாங்கள் வந்து மசாலா போட போகிறோம். நல்ல வடிவாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த நாங்கள் வெட்டின இடைவெளிகளுக்குலாம் மசாலாவை போடணும். நல்லா அப்போ தான் இந்த மசாலாவும் இந்த மீனில் இறங்கும். புளி உப்பு எல்லாம் சேரும் இந்த மீனோட. மசாலா குளியல். இந்த மீன் ரோஸ்ட் செய்யக்குல நல்ல புளி உப்பு வந்து அளவு போட்டோம்டா நல்ல டேஸ்டா இருக்கும். உள்ளுக்குள்ள அதில் வயிற்றுக்குள்ள தலைப்பகுதிக்குள்ளேலாம் மசாலாக்களை அடைஞ்சு விடணும். அப்போ தான் பேக் ஆகேக்கில் அதுவும் சேர்ந்து இந்த மீனோட டேஸ்ட் சேரேக்கில் சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு பூசியாச்சு. இனி மற்ற வரைக்கும் எடுத்து பூசுவோம். இப்போ ரெண்டு மீனுக்குமே மசாலா வடிவாக தடவியாச்சு. கூடுதலாக எல்லாரும் ஃபிஷ் ரோஸ் வைக்கல, தனியாக மீனை மட்டும்தான் வைக்கிறவே. ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கு வித்தியாசமாக இதோட மரக்கறியலும் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே என்னோட சேனலில் சிக்கன் ரோஸ்ட் வச்சு காட்டியிருக்கிறேன். அது மாதிரி இப்போ ஃபிஷ் ரோஸ் வைக்கிறேன். மீனோட மரக்கறியலும் சேர்த்து இப்போ அவையே நடுவுக்குள்ளே போட்டு விடுவோம். இதில் வந்து நான் கேரட், பெப்பர், மிக்ஸ் பெப்பர், ஸ்வீட் பொட்டேட்டோ, மற்றது ஒனியன், இதுவெல்லாம் தான் இந்த மரக்கறின்னு வச்சுருக்கிறேன். இந்த மீனுக்கு போட்ட மசாலாவையே வெஜிடபிளுக்கும் தடவி வச்சு கிடக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் ஒலிவ் ஆயில் விட போகிறோம். இதுக்கு மேலே என்னென்னா அவனுக்குள்ள வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒலிவ் ஆயில் விடுவோம். மற்றது ஒலிவ் ஆயில் வந்து உடம்புக்கு நல்லது. நாங்கள் இப்படியான சாப்பாடுகள் செய்யக்குள்ள அதிகமாக ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் அவனை வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இனி இதை தூக்கி நாங்கள் அவனுக்குள்ள வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் வந்து மிக்ஸ் ஹர்ப் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ரோஸ்மெரியும் யூஸ் பண்ணலாம். ரோஸ்மெரி வந்து இப்படி ட்ரையான இது வாரது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ மிக்ஸ் ஹர்ப் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ அவனுக்கு வச்சாச்சு. இனி க்ளோஸ் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் அவனுக்கு எந்த எடுக்கிறோம், எல்லாம் நல்ல வடிவா ரோஸ்ட் ஆயிட்டு, இது பேக்கில் ரோஸ்ட் ஆயிட்டுது. எல்லா மரக்கறிகளும் ரோஸ்ட் ஆயிட்டு தான். இப்போ ஓகே இருக்கும். மீனும் ரோஸ்ட் ஆயிருக்கும்.
நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க இது இப்படி ட்ரை பண்ணி பாருங்க, மீன் வாங்கி நல்லா இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட், மற்றது வித்தியாசமா செய்து சாப்பிடுறது வந்து நல்லா இருக்கும். இனி நான் உங்களுக்கு ரைஸோட வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இப்படி அவிஞ்சிருக்குது அந்த ஃபிஷ். மீன் நல்லா அவிஞ்சிருக்குது, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்தியன் லஞ்ச் மெனுவை நீங்கள் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.